அழுதமுள்ள வாய் கொடுமுடா. எதுல? ஆட்டத்துல. ஆட்டத்துல. ஆனா எங்க அப்பா நல்ல மனசு. ஏன்னா தனியா போய் சாரே முடிக்க மாட்டாரு. வேற எங்க அப்பா நல்ல மனசு. நாலு குடும்பம் நல்லா இருக்கணும். கூட ஒயிலாட்டாக நண்பர்களை சாராய கடை கூட்டி போவார். முதல் நண்பர்களுக்கு சாராயத்தை ஊத்தி விட்டு கொடுப்பாரு. நல்லா குடிங்கடா குடிங்கடான்னு குடிக்க விட்டு அதை வைப்பாரு. அவங்க எல்லாம் குடிச்சு முடிச்சிருப்பாரு. மிச்ச மீது இருக்கிற சாராயத்தை எடுத்து அப்பா குடிப்பாரு. இது இது அதுலயும் மிச்ச மீது இருந்துச்சா சாராய பாட்டில் கைமாதான் வீட்டுக்கு வருவார். ஆகா எனக்கு 5 வயசு. சரி எங்க அப்பாவை நான் பார்த்தேன். பார்த்து என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? நம்ம அப்ப எப்ப பார்த்தாலும் பாட்டில கைமா வர்றானே. சரி இது என்னன்னு எப்படியாவது குடிக்கணும் நினைச்சேன். எங்க அப்பா ஒரு நாள் நிலநேரம் மாறின போத சரி நல்லா முழுப்பாடல் சாராயத்துல அறப்பாடல் சாராயத்தை குடிச்சு விட்டு அறப்பாடல் சாராயத்தை வச்சு தூங்கிட்டாரு. அப்புறம் அவர் தூங்கின நேரம் பார்த்து அந்த அறப்பாடல் சாராயத்தை நான் எடுத்து குடிச்சு கொடுத்து தூங்கினேன். அப்புறம் நீ எப்படி அரைப்பேதானா? அன்னைக்கே 5 வயசுலயே குடிச்சு பழகினே வெள்ளச்சாமி. சரி அன்னைக்கே அற குடிகாரன் ஆனே. என்னைக்கு உங்க குரூப்புக்கு வந்தனும் இன்னைக்கு கையாட்டிய காலடி மதிச்சனும் சண்டாள பயிரில் மொழி குடிகாரனா மாட்டிக்கலாம். எங்களால இல்ல நீங்களா சொல்லிட்டது. ஆனா நான் குடிகாரன் தான்டா. சரி ஆட்டத்துல கெட்டிக்கார பையன். எப்படி? எங்க அப்பா எங்கெல்லாம் விளையாட்டு போவாரோ அங்கெல்லாம் கூட கூட்டி போவார். யாரு ஒண்ணே? அந்த காலத்துல படிக்க பள்ளி கிடையாது. அப்பா செய்யற தொழில் தான் மயம் செய்யணும். சரி அதனால எங்க அப்பா கூட விளையாட்டு நம்பர்கள் கூட என்னைய கூட கூட்டி போவார். அவங்க ஆடி பாப்பாங்க. அவர் ஆட்டத்தை பார்த்து நான் வீட்டுல வந்து ஆட்டம் கத்துக்குவேன். எப்படி அப்படி எல்லாம் இருந்து எங்க அப்பா அலவலர்களுக்கு போனார் ஒயிலாடத்துக்கு. சரி அங்க பார்த்தா ரசிகர் கூட்டம் அதிகம். எங்க அப்பாவுக்கு நல்லா கள்ளத்தனி சாராயத்தை நிறைய வாங்கி கொடுத்துட்டாங்க. சரி நல்லா நிறைய மாற போத ஒயிலாட்டம் கோலாட்டம் சிலம்பாட்டம் எல்லாம் ஆடி முடிச்சாரு. சரி அவங்களோட ஜல்லிக்கட்டுனா மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டு காலை அடக்கிறதுக்காக எங்க அப்பா போனார் அன்னைக்கு உறங்காப்பட்டி. சரி இன்னைக்கு அலங்காலம் மாறிடுச்சு கண்டிப்பா. அதனால எங்க அப்பா ஜல்லிக்கட்டு காலை அடக்க போனார். அப்ப எங்க அப்பா நண்பர்கள் தரத்தாங்க எங்க அப்பா செத்து போன எங்க அப்பா நண்பர்கள் எல்லாம் போட்டு அட நாதாரி பயல அட முள்ளவாரி பயல அட குடிகடத்த பயல அப்பா அட குடிகடத்த பயல அடிவுண்டு சாவரத பார்க்கும்போது இளவயசு குழந்தைகள்ல இருந்து
வயசான மனசுகள் இருந்து பாவம். கண்டிப்பா அதனால குடிங்க வேண்டாம்னு சொல்லல, அரசாங்கத்துக்கு வருமானம் ஏன்னா அதுல கவர்மெண்ட் நடத்த முடியாது. எப்ப அதையும் விட்டு கொடுக்க மாட்டியா நீ? எப்ப வரி கட்டணுமாப்பா? நல்லா கட்டின அதனால குடிங்க, அளவோட குடிச்சுட்டு வீட்டுக்கு போய் தூங்கிருங்க. ஆமாமா, எங்க அப்பாவுக்கு நேந்தகிரி யாருக்கும் வந்துடக்கூடாது, வேற யாருக்கும் வரக்கூடாது. எங்க அப்பாவை சக்க மண்டியில கொண்டாந்து அடக்கம் பண்ணணும். அதுக்கப்புறம் எங்க அப்பா செம்பாயி பாத்துச்சு. சரி, நீ வெள்ளச்சாமி, நீ வெள்ளச்சாமி, அப்பா இல்லாத உள்ளக்க கூடாது. இந்த ஊரை விட்டே போறா வாட வெள்ளச்சாமி. எங்க நம்ம எங்கமா போறோம்? நேரம் எங்க அம்மா என் கைய பிடிச்சு கைய பிடிச்சு பக்கத்துல உசலப்பட்டி அங்கே போனா உள்ள மக்கள் இருக்கலாம். சரி, அதாவது எட்டுபடியா காக்கமா இருபடி. ஆமாமா, போனா உள்ள கோபால சொல்லுவாங்க. ஓஹோ, அதனால அங்க போய் எங்க அம்மா அடக்கல கிடைச்சு. ஐயா ஐயா, பிச்சை எடுக்கிறியா? நான் பிச்சைக்கார பையலடா. என்ன நீ அப்ப கேக்குறது? அப்பதானே தெரியுது. அப்புறமா இருப்பா ஐயா, என் புருஷன் மாடு முடி செத்து போயிட்டாரு. சரி, என் பிள்ளைய காப்பாத்தனா எப்படியாவது அடக்கல கொடுங்க ஐயா கேட்க. சரி, அந்த ஊர்ல ஊர் முக்கிய சார் நீங்க யாரு மாத்தணும் கேட்ட ஐயா சக்கமட்டையில ஒயிலாட்டாங்க செய்வது கொண்டாடு செம்பாய் நானு. சரி, அவர்மையை வெள்ளச்சாமிங்க ஆனா நம்ம சக்கமட்டிக்கார கொண்டாட்டியா? நம்ம செய்வது கொண்டாட்டியா? இறந்து போயிட்டானா? அவன் ஒயிலாட்டம்னா எனக்கெல்லாம் உசுரல, எங்க இருந்தாலும் வண்டி போட்டு வந்துடனே. பரவாயில்லையே, படுதாப்ப இறந்து போயிட்டானா? செம்பாயி கவலைப்படாத, நம்ம பண்ணை தேடி வந்துட்ட. சரி, உனக்கு ஒரே ஒரு வேலை. என்ன வேலை? 1000 பசுமாடு இருக்கு. 1000 பசுமாட்டை அவுத்து தந்துட்டு ஓட்டி விட்டீங்கன்னா நேரா கரப்பாய் கரப்பா நீ போகும். அங்க மேய்ச்சிட்டு கல்லுக்கட்டு ஊரணும் ஒண்ணு இருக்கும். சரி, அங்க தண்ணிக்கு விட்டுட்டு அந்தி சாகி ஆளா ஆடு மாடை திருப்பி விடும். சரி, ஆடு மாடை வீட்டுக்கு வந்துடும், நாங்க புடிச்சு கட்டிக்கிறோம். சரி, இனி வெள்ளச்சாமி ஓம்பில இல்ல, அத எங்க உள்ள நாங்க வளர்த்துறோம் சொன்னாங்க அன்னைக்கு எங்க அம்மா. கொஞ்சம் அன்னைக்கு எங்க அம்மா 1000 பசுமாட்டை மேய்ச்சு வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு மேய்ச்சு என்ன அருமபெருமையா வளர்த்து வந்துச்சு. சரி, அங்க வளர்ந்த உடம்பு தானே இந்த உடம்பு. எப்பா இப்படி பெருத்து போய் கிடக்கப்பா? கள்ளக்கப்பட இல்லாத உடம்பு. எது இதா? ஆமா, எங்க அம்மா கற்பாக்கிற உனக்கு ஆடு மாடு ஓட்டி போகும். நான் இந்த காரை கொடுத்துக்கிட்டு பின்னாடியே போவேன். சரி, அங்க காரை கட்டு ஆடிட்டு அந்த கற்பாக்கிற கள்ளக்கட்டுல தண்ணி குடிச்சிட்டு. ஏப்பா இந்த காரை கூடா? ஆமா, எங்க இத காட்டு மாத்த ஊர் மக்கள்கிட்ட எங்க அம்மா வரையில நான் பின்னாடியே வந்து எத்த போய் ஆக்கிறேன். சரி, வந்துருவே. அதுக்கப்புறம் உடனே எங்க அப்பா நம்ம எல்லாம் தேடி வந்துட்டாங்க. டேய் வெள்ளச்சாமி, டேய் வெள்ளச்சாமி, ஆனா உங்க அப்ப என்ன சக்கப்பட்டிக்காரன் தேடுதுமே. வெள்ளச்சாமி ஒவ்வொரு
ஒரு ஊருக்கு ஒரு நாடகம் தான் நடக்குது. ஆனா அப்படி எல்லாம் பேரெடுத்த பிறகு சரி கொஞ்ச காலம் அங்க இருந்தான். அதுக்கப்புறம் சரி நான் மீண்டும் அந்த கருப்பாக்கர கார ஓடுது சரி காட கூடாது கருப்பாக்கர ஓடி காட விட்டு ஆட போனேன். அப்பதான் ஒரு அதிசயத்தை கண்டேன். என்ன அதிசயம்? மேலமலையில இருந்து ஆமா அஞ்சு பெண்கள் சேர்த்து ஆட மாட்டு ஓட்டி வந்தாலும் கருப்பாக்கர கல்லு கட்டி உடனே தண்ணிக்கு விட தண்ணிக்கு விட அந்த அஞ்சு பேர்த்துல நாலு பேர்த்த விட்டுட்டேன். சரி அந்த அஞ்சாவது அந்த பின்னலக பார்த்தா அடா 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 எவ்வளவு அழகா இருந்தா. ஆமனே அவ்வளவு அழகா இருந்தா. சரி அவ மண்டமுடியே இவ்வளவு நீளமா இருந்தா. மண்டமுடி அவ கொண்டபடி இவ்வளவு நீளமா இருக்கும். கொண்டபடி சும்மா கருகருன்னு அழகா இருந்துச்சு. இவ முன்னலக எப்படி இருக்குன்னு பார்த்தேன். அப்படி ஆடு மாட தோழிலோட பேசிக்கிட்டு சரி அப்படி முகத்தை திருப்பனா பாரு சும்மா எலுமிச்சம்பழ நிறத்துல எலுமிச்சம்பழம் தங்கம் என்னானே சும்மா தக 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 தகடம் நின்றானே இதே நேரத்துல இருந்தா மலையம்மாளுக்கும் ஒரே ஒரு மகளா அரசு பொண்ணோட தங்கச்சியா. ஆனா ஏழு வந்துக்கள எட்டாவது பிறந்த வெள்ளையம்மாளா. அப்படியா? அவ பேர் வெள்ளையம்மா. ஏன் பேர் வெள்ளச்சாமி? வெள்ளச்சாமி வெள்ளையம்மா வெள்ளையம்மா எப்படி பேர் பொறுத்தா? எங்களுக்கு அவளை உயிருக்குறா நினைக்க ஆரம்பிச்சேன். சரி வாழ்ந்தாள் அவளோடதான் வாழணும், செத்தாள் அவளோடதான் சாவணும் நினைச்சேன். ஆனா என் காதல அவ ஏத்துக்குவாளா? அவ பணக்காரி, அவ பெரிய இடத்த பிள்ளை, வசதியா வாழ்றதா? நான் குடியாரப்பைய செவனப்பு குறிக்க போது நிறைய பேர் கெடுத்துட்டாங்க. நான் குடியாரப்பைய இடங்கடலக்குள்ள குடிச்சு விட்டு எங்க தூங்குற பைய. ஆனா என் காதலை ஏத்துக்கணும் இல்ல ஏத்துக்கணும் இல்ல எப்படியாவது என் காதல சொல்லலாம்னு நினைச்சேன். சரி ஒரு நாள் என்ன பண்ணேன், நல்லா சாராயத்தை குடிச்சேன். ஒரு பிடிக்காது. என்னடி ஏழு பேரும் நம்ம காதல பிரிக்க நினைச்சாலும் வாழ்ந்தாலும் வாழ்வேன் வேற எந்த ஒரு பொண்ணை ஏற எடுத்து பார்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி.
பண்ணி கூறானா சரி நான் சத்தியம் பண்ணேன் கொடுத்தேன் அவன் வந்து சத்தியம் பண்ணா சரி அதுக்கப்புறம் என் வெள்ளையமலை பார்க்க முடியல பார்க்க முடியல என் வெள்ளையமலை தேடி தேடி ஒவ்வொரு ஊரா போனேன் ஒவ்வொரு ஊரா ஒயிலாட்டாடுவேன் சரி என் வெள்ளையம்மா முகத்தையே பார்க்க முடியல இன்னைக்கு அந்த அரப்பகோட்டை திருப்பணத்துல முத்தாக்குளத்துல நடக்குது என் வெள்ளையம்மா பிறந்த ஊர் எப்படியாவது என் வெள்ளையம்மா அன்னைக்கு தான் என் கோயில் திருவா தலைமாய் நடத்துவாங்க என் வெள்ளையம்மா இங்க வருவா நான் ஒயிலாட்டத்துக்கு போகணும் என் வெள்ளையம்மாவை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த ஊருக்கு ஒயிலாட்டத்துக்கு வந்துட்டேனா இங்க வெள்ளையம்மா வெள்ளச்சாமி இருக்கிறா இல்லையா பாத்துருவோம் அந்த பாண்டியம் இருக்கிறா இல்லையா பாப்போம் இங்க வெள்ளச்சாமிக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க வெள்ளையம்மா கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க வெள்ளையம்மாளுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? பாத்துருவோம். ஏன் வெள்ளையம்மாளுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? பாத்துருவோம். ஏன் வெள்ளையம்மா